ஹே ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக். இது தமிழ் கேமர்ஸ் பதா ஹுடே கே டிஜிபி. ஓகே கைஸ், நம்ம என்னடா இன்ட்ரோ எல்லாம் போடாமல் ஸ்ட்ரெயிட்டாக இது கொண்டா அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இந்த வீடியோக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். என்ன இன்ட்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் கமெண்ட்ரியில் எடுத்த வீடியோ. நானும் ஜிடிஓ ப்ரோவும் பார்த்தீங்கன்னா பொங்கல் கப்புக்குன்னு தமிழ் உங்களுக்கு டாப் 12 ஃப்ரீ ஃபயர் யூடியூபர்ஸ், உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ் எல்லாம் விளாண்ட ஒரு டோர்னமெண்ட். ஸோ அந்த டோர்னமெண்ட் வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ சாவா ஃபன்னியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடலாம். அண்ட் உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் தெரியும், லைக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்தையும் பண்ணிவிட்டுருக்க ஓயோ. ஸோ வெல்கம் பேக் கைஸ், நம்ம மூணாவது மேட்சுக்குள்ளே வந்துவிட்டோம். மூணாவது மேட்ச் கலகாரியில் போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டாவது மேட்சே பார்த்தீங்கன்னா தடப்பட தடப்படான்னு அடிச்சுக்கிட்டாங்க. ஸோ இறங்கினதும் தெரில, அடிச்சதும் தெரில, செம்ம ஒரு அட்டாக்கிங்கில் தான் ஆடுறாங்க. ரேங்க்டு மேட்ச் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. ஸோ மூணாவது மேட்ச் கலகாரி ரொம்ப பெரிய மேப்பு, எப்படி ஆட போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ போனாடி முடிகிறப்ப நான் பர்முடா மேப் அப்படின்னு சொல்லிட்டேன். யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம், பிகாஸ் வாய் கோதரி பர்முடா மேப்னு சொல்லிட்டேன், கலகாரி மேப்னு சொல்லிட்டு யாரும் தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஓகே ப்ரோ, இந்த வாட்டி வந்து இன்னைக்கு யாரை ஜெயிக்கிறார் என்று குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள். நான் சொன்ன ஆனா இந்த டைம் வந்து இந்த டைம் நீங்க உங்க டீம்ல ஃபிக்ஸ் ஆயிட்டீங்க, குட்டி உங்க டீம். ஓகே ஓகே, அப்ப வந்து நான் இது சொல்லலாம். ஓகே, கேமிங் வித் ஆரி டீம் தான் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கணும். என்னோட கேசிங்க பாக்கலாம், அட்டாக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வேற லெவல். ஸோ பாக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபைட் எடுக்க ஆரம்பிச்சாங்க. நம்பர் 8 டுவெல்லும் பார்த்தீங்கன்னா அடிச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இறங்கணுன்னே வந்து சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே யார் அடிப்பாங்கன்னு ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு போல. அடிச்சிருக்காங்க வேற லெவல்ல. ஸோ வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங் தான் சொல்ல போனா. ஸோ அறிவு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பக்கம் ஏறி போயிட்டு அடிச்சிருக்காப்ல அவர் அந்த பக்கம். ஓகே பார்க்கலாம். அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க, இல்லை இப்போ இன்னும் ஒருத்தர் மட்டும் தான் இருக்காங்க. பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தர் வந்து அடிச்சிருக்காரு அவர். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃபி மட்டும் முடிஞ்சாச்சு. இன்னும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வினோம் ப்ரோ வந்து மேலே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. போன வாட்டி ஒரு கண்டிப்பு வந்தது, நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேனா அப்படின்ற மாதிரி டிஜிபி ப்ரோ கராச்சி இருந்தாரு. அப்புறம் நீங்க பேசிக்கலாம். அதுவா ப்ரோ, அது ஒரு ஃப்ளோ ஃப்ளோ வந்துடும்ல, அந்த மாதிரி தான் ஜாலியாக கலாச்சிக்கு நாங்கள் பேசியிருந்தோம். சூப்பர், பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு வேணாம் ஒருத்தர் தான் இருக்காரு, கொஞ்சம் கஷ்டம் தான், என்ன பண்ண போறாங்கன்னு சொல்ல. அது முடிச்சுட்டாங்க ஹரிஸ்கார் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. நம்ம ஜிடி ஃபேமிலி டீம் வந்து எல்லாமே கொஞ்சம் இந்த மேப் கொஞ்சம் பெருசா ப்ரோ, எல்லாம் சுற்றி சுற்றி வந்து லாகச் உள்ளதா அது பார்த்தீங்கன்னா ஃபைட் போடுறதுக்கு வருவாங்க நினைக்கிறேன் ப்ரோ. டிஜி ப்ரோ மெட்டீரியல் காமிச்சிட்டாங்க, சூப்பரே டிஜிபி ஸ்குவாட் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த டைம் என்ன பண்றாங்கன்னு பொங்கல் எப்படி போச்சு? பொங்கலா உன்ன எங்கப்பா போச்சு? மாஸ்டர் பொங்கலும் மாஸ்டர் பொங்கலும் படத்தை பார்த்துதான் தெரியும். நீங்க பாத்துட்டீங்களா ப்ரோ எல்லாத்தையும்? மட்டும் பார்த்தேன், அப்புறம் இன்னைக்கு பூமி பண்ணோம். எல்லா படத்தையும் பார்த்தேன், தேர்ல பாத்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். சோ நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். நம்ம லைவ் போறதே உங்களுக்கு என்ஜாய் தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி லைவை கண்டினியூஸா பாக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா நான் பூயா இந்தியா கூட பாக்க மாட்டேன், இங்கேயும் வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டு இதுல பாட்டுக்கிறது. ஒரு ஸ்குவாட் அட்டாக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. டிவிலியம் டீம் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்க. டிவிலியம் நம்ம குட்டி கோவில் டீமுக்கு அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்க வேற லெவல். ஐயோ, குட்டி கோவில் ஸ்குவாட் வந்து இப்போ அடிச்சுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் வேற அவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பா அடிப்பாங்க, நான் வந்து சப்போர்ட் பண்றேன், கண்டிப்பா அடிச்சுவாங்க. நாளைக்கு மிகப்பெரிய பெனிஃபிட் தான் போகும். ஸோ மேல இருந்து ஈஸியாக 8 அடிச்சிடலாம், அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போயிடும். ஆனா அந்த குட்டி கோவில் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம்ல போயிட்டு சுத்திட்டு வர்றது இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் எடுத்திருக்காங்கன்னு பாக்கலாம். இல்ல ஃபுல் பேக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டீம்ல ஒருத்தர் டவுன் ஆனா அந்த பதட்ட ஏற்படல, அந்த இதுல வந்து பேக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க சேஸ் பண்றாங்க, விடுற மாதிரியே இல்ல.
எங்க போனாலும் ஓ இங்க தான் இருக்கார் மேல பாத்தீங்கன்னா பாராவல் குட்டி யோகல வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் எக்ஸ்ட்ரா அடிச்சிட்டாங்க வேற லெவல் சோ இப்போ இந்த டீம்ல மூணு பேர் அந்த டீம்ல மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரிசமமான ஈக்குவலா இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பா சம குளோபல் நினைக்கிறேன் சோ இது ரெண்டு டீம்ல எந்த டீம் ப்ரோ அடிக்குதுன்னு நினைக்கிறீங்க அப்படி கிசிங் என்ன என்ன ஸ்குவாட் வந்து நாம சொல்றது எங்க ப்ரோ நடக்குது பாப்போம் எது அடிக்குதுன்னு ஐயா நல்லவே நான் குட்டி யோகல சொல்லாம வந்தேன் அவன் டவுன் ஆயிட்டான் சொல்லிருந்தா கொஞ்சம் அசில் பண்ணிட்டு எல்லாம் இருக்கும் பார்க்கலாம் என்ன போயிட்டு முன்பே கணித்து விட்டோம் அவங்க வந்து எலிமினேட் ஆயிடுவாங்க அதனாலதான் வந்து கண்டுக்க கூடாது ஓகே சோ நம்பர் 7க்கும் நம்பர் 10க்கும் வந்து அட்டாக்கிங் பாயிண்ட் நேருக்கு நேர் மோத உள்ளனர் பாக்கலாம் ஸோ நம்பர் 7 எந்த ஸ்குவாடுன்னு தெரியல பட் 10 ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிஎஸ் ஆர்மி ஸோ அவங்க போயிட்டு இருக்காங்க ஸோ நம்ம 10 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாடு ஸோ எஸ்கே கேமிங் பற்றி எல்லாத்துக்குமே தெரியும்ல அவர் தான் வந்து முதல் முதலாக ஃப்ரீ ஃபயர் சேனல் ஆரம்பிச்சவர் தமிழில் ஃப்ரீ ஃபயர் சேனலை ஆரம்பித்த நல்ல உள்ளம் அவர் தான் அவரை பத்தி ஒரு ரெண்டு நல்ல வார்த்தைகளை கூறுமாறு டிஜிபி அவர்களை கூறுகிறேன் நானும் அவரு சேனல் தான் பார்த்து ஃப்ரீ ஃபயருக்குலாம் சேனல் இருக்கு அப்படின்னா அவர் சேனல் தான் பார்த்து அதுக்கப்புறம் தான் நல்லா சேனலே ஆரம்பிச்சேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃப்ரீ ஃபயர் சேனல் பார்த்ததுனே பார்த்தீங்கன்னா வந்து எஸ்கே கேமிங் ப்ரோ தான் தமிழ் நான் தமிழில் பார்த்ததுலேயே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்கே கேமிங் ப்ரோ தான் எஸ்கே கேமிங் ப்ரோ ரெண்டு வேற ஆமா ப்ரோ எங்க ஊர் பையன் வேற ஓகே ஸோ நம்ம சொந்தக்கார சோகரை விட்டுட்டு நம்ம கேடு தமிழ் டீமுக்கு வந்துடலாம் பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போதைக்கு எந்த டீம் அட்டாக் ஆரம்பி இல்லை அங்கதான் ரெண்டு டீம் இருந்தது ஆனால் அவங்களும் இப்போதைக்கு அட்டாக் போற முடியலன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பின் தங்கி உள்ளனர் எஸ்கே டீம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம்ல ஆடுறதான் வந்து பெனிஃபிட் ஆகும் நினைக்கிறேன் ஓகே பாக்கலாம் ராஜமாஃபியா டீம் அதாவது டிஎன் தமிழ் டீம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்காங்க பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு டிஎஸ்சி டீமுக்கும் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க ப்ரோ டீம் ஃபைவ் டீம் ஃபோர் எல்லாமே டீம் டென் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே ஜோனுக்குள்ள ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் ஃபோருக்கு செவனுக்கு பயிற்சி எல்லாருமே இங்கே அட்டாக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ டீம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் அடிக்க ஆரம்பிச்சாங்க அதுல ஒருத்தர் மட்டும் எஸ்கேப் ஆயிட்டாரு நம்பர் ஃபோர்ல கார்ல வந்துருப்பாங்க போல சர்ரன் போயிட்டாரு கார் உடச்சுட்டாங்க ஆமா உடச்சிட்டாங்க வேற ஏதோ கிராஸ் ஃபயர் நினைக்கிறேன் நம்பர் 10 நம்ம 10 ஸ்குவாட் பாத்தீங்கன்னா மேல இருந்து கிராஸ் ஃபயர் பண்ணாங்க கேடு தமிழ் வந்து பாத்தீங்கன்னா கிளி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு வேற லெவல்ல சோ கேடு தமிழ் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம் இருக்காங்க ரெண்டு கல் ரெண்டு கல் அடிச்சாங்க தெரியல பட் கேடு தமிழ் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருக்காரு இப்போ வரைக்கும் மிஸ்டர் கிரியேட்டிவ் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல எடுத்திருக்காங்க ரெண்டு பேர் வந்து செட் ஆயிட்டாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உள் மனசு வந்து இப்பதான் சொல்லிச்சு ஏன்னா எனக்கு வந்து ஞான கண் இருக்குது அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா கரெக்டா ரெண்டு பேர் இந்த டீம் தான் வந்திருக்காங்க அந்த ஞான கண்ணா உங்களுக்கு தெரியாது எனக்கு டிஜி ப்ளோக் மட்டும்தான் தெரியும் ஓகே சூப்பர் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எட்டு டீம் உள்ள இருக்கு 27 பாக்கலாம் லாஸ்ட் ஜோன்ல வந்து கண்டிப்பா ஒரு வார் இருக்கு தானே ப்ரோ ஆமா ப்ரோ எட்டு பேர் எட்டு ஸ்குவாட் இருக்கு இந்த மேட்ச் வந்து கடைசி ஜோன் ஃபைட் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் கேடு தமிழ் டீம் மட்டும் தான் ப்ரோ கொஞ்சம் அப்படியே பிங்க் அப்படியே ஒரு மாடு சுத்திட்டு உள்ள வரலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்காங்க கேடி தமிழ் நம்பர் 1 & 7 வெளியே இருக்காங்க இங்க இருந்து ஃபைட் அடிச்சுட்டு இருக்காங்க யார் இது அக்கா ஸ்குவாட் இருக்கு லம்பர் குயின் அக்கா ஸ்குவாட் நினைக்கிறேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஜிபி ஸ்லம்பர் டீம் அக்கா டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபைட் போய் கொண்டிருக்கிறது டிஜிபியோட டவுன் பண்ணிருக்காங்க பட் டீல் பண்ண பிரச்சனையே தான் ப்ரோ உங்க டீம் ஓ அது இல்ல இல்ல அது பாத்தீங்கன்னா ஸ்லம்பர் குயின் ஸ்குவாட் இல்ல அது வந்து டிஜிஎஸ் ஸ்குவாட் சோ டிஜிஎஸ் கூட டிஜிபி கூட சண்டை போயிட்டு இருக்கு போ ஓகே இல்ல இல்ல ப்ரோ இல்ல இல்ல டிஜிஎஸ் ஸ்லம்பர் டீம் ப்ரோ அதுதான் ப்ரோ நான் சொல்றேன் ரெண்டு டீமுக்கு சண்டை தான் டீம் நாங்களும் உங்களுமே ஸ்க்ரீன்ல தான் பாக்குறோம் அதனால அப்படிதான் எங்களுக்கு தெரியும் நீ யாரும் தப்ப நினைச்சிக்கலாம் ஓகே இங்க வந்து பாத்தீங்கன்னா சம அட்டாகிங் போயிட்டு இருக்கு டிவிலி டீமுக்கும் நம்ம கேடு தமிழ் டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம அட்டாகிங் போயிட்டு இருக்கு பாக்கலாம் என்ன பண்ண போறாரு அப்படின்றத டிவிலி வந்து புஷ்பின் அடிக்க ஆரம்பிச்சாரு பாக்கலாம் சம டேமேஜ் கொடுத்துருக்காரு இது வரைக்கும் கார் லெவல் சோ ஆப்போசிட்ல ஒரு டவுன் இங்கே ஒரு டவுன் ரெண்டு ஸ்குவாட்லயும் ஒவ்வொருத்தரும் நாக் அடிச்சிருக்காங்க சோ இந்த ஸ்குவாட் எந்த ஸ்குவாட் போவாங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச நம்பர் 3 தான் கொஞ்சம் கஷ்டம் ஜோனுக்கார வரணும் இவங்க டக்குனு போய் ஜோன்ல உட்காந்துக்குவாங்க அவங்க ஜோனுக்கார வரணும் கொஞ்சம் கஷ்டம் தான் ஒருத்தர் உள்ள வந்தாரு ஒருத்தர் மட்டும் உள்ள வந்துட்டாரு சதீஷ் ப்ரோ மட்டும் ஃபுல் அட்டாக் ஆடிட்டு இருக்காரு ஒருத்தர் மட்டும் உள்ள வந்திருந்தாரு அவரையும் டவுன் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் ஃபினிஷ் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்தா அதிகம் அவ்வளவுதான் முடிஞ்சது கேடு தமிழன் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க சோ மேல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஎஸ்சி டீம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் சண்டை பிடிச்சிட்டே வாங்கிட்டே இருக்காங்க அவங்க இந்த பக்கம் போனா டிசிபி டீம் இந்த பக்கம் போனா செம்மர் டீம் இந்த பக்கம் போனா
நம்ம டிவிலியம் டீம் வந்து எல்லா பக்கம் வந்து சண்டை வாங்கிட்டு வேற லெவல். சோ மேல இருக்கிறது அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னது வந்து இந்த வகையில் இவங்களுக்கு சொல்லலாம். எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருக்காங்க, ஒருத்தர் விடாம எல்லாத்தையும் பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க. எந்த பக்கம் திரும்புற பக்கம் எல்லா பக்கமும் வந்து நம்ம டிஜிஎஸ் ஸ்குவாட் தான் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இந்த இதுக்கு அடுத்த ஜோன் தான் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா வந்து கரெக்டாக இந்த இதுலயே போட்டிருக்காங்க, மேலேயும் இருப்பாங்க கீழே இருப்பாங்க, எங்கிருந்து அடிக்க போறாங்கன்னே தெரியல. ஸோ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இதுக்கு அடுத்த ஜோனை. இந்த ஜோன்குள்ள வரதே பார்த்தீங்கன்னா நம்ம டெவிலப்டி ஸ்குவாடுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்பர் ஒன் ஸ்குவாட் நம்ம அது என்ன ஸ்குவாடுன்னு தெரியல, அந்த பக்கம் ஒரு ஸ்குவாட் இருக்கு. ஸோ அந்த ரெண்டு ஸ்குவாடுக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் செவன் ஸ்குவாட். ஸோ ரெண்டு ஸ்குவாடுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ஜோன்குள்ள வரது. ஒருத்தர் மட்டும் பார்த்தா டபுள் எடுத்து வச்சிருக்காரு. ஷார்ட் ரேஞ்சுக்கு கடைசி ஜோன்லாம் வந்து நல்லா யூஸ் ஆகும் அந்த டபுள் எப். ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. இந்த ஜோன்ல வந்து 19 பேர் 6 டீம் அப்படின்னு இருக்காங்க. ஜோன்களை மாற்றின நம்ம எஸ்கே டீம் வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட் ஆயிட்டாங்க இந்த மேட்ச்ல இருந்து. இப்போதைக்கு 5 டீம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்காங்க. எல்லா பக்கமும் அட்டாக் வேற லெவல்ல ப்ரோ, வேற லெவல் தான். ஸோ இந்த ஸ்குவாட் நான் சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா மேல ஒரு ஸ்குவாடு கீழ ஒரு ஸ்குவாடு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, மேல இருக்க ஸ்குவாடுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம், கீழ இறங்கி தான் ஜோனுக்கு போகணும். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்ப மேல இருந்து கீழே குடிச்சா கண்டிப்பா வந்து டேமேஜ் வயலுக்கு இருக்கும். ஆனா ஒருத்தர் மட்டும் கீழே வந்துட்டாரு, இருந்தாலும் வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆமா எலிமினேட் ஆயிட்டாரு. சோ இந்த மாதிரி இடத்துல தான் வந்து நம்ம மேல இருந்தோம்னா கால வாரி விட்டுரும், கீழே இறங்கும்போது கீழே ஒரு ஸ்குவாட் வந்து அடிச்சுடுவாங்க. நீங்க சொன்னதுல ஏதோ ஒரு இல்ல பொய்யா இருக்குமோ அடுத்துதான் வர்றாரோ நினைச்சேன், பட் அது உண்மை என்று ப்ரூவ் செய்து விட்டனர். டிஜிபி சொன்னால 100% உண்மையாக இருக்கும் என்று தெரிஞ்சுக்கல பாண்டிங்கிறாங்க. போயிட்டு இருக்கு எல்லா டீமும் வந்து பாத்தீங்கன்னா கும்பல ஒரே ஒருத்தர் இருக்காங்க. ஸோ டிஎன் ட்ரூபர் அவர் மட்டும் இருக்காரு அந்த ஸ்குவாட்ல, இருக்க வாழ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உடச்சு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முடிச்சிட்டாங்க பக்கத்துல பாத்தீங்க அட்டாக் பண்ணிக்கல, ஏன்னா கீழே இருக்காங்க அவங்க, ஒரு கீழே ஒருத்தர் மேல அப்படின்றப்ப ரெண்டு பேரும் அட்டாக் பண்ண முடியாம ஒரு நிலைமை போய்விடுது. ஓகே 2-2 ஸ்லம்பர் குயின் அக்கா டீம் போவோம். இங்க டிஜிபி டீம் வந்து சம போய் காரா லெவல் ரெண்டு டவுன் அடிச்சாங்க. காரா லெவல் ஸ்லம்பர் குயின் அக்கா டீம் அடிச்சு விட்டது. தற்போது நிலைமையில் டிஜிபி டீம் வந்து பாத்தீங்கன்னா போய் அடித்து விட்டது. டிஜிபி அவர்களை உங்க டீம் போய் அடித்து உள்ளது, இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இத பத்தி கருத்து வந்து இருக்கு அப்படிதான். கடைசியில ஒரு பூயை அடிச்சிருக்காங்க. சோ பரவாயில்ல, நல்ல மேட்ச் தான். சோ கண்டிப்பா வந்து இந்த மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சோ நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பாக்கலாம். நெக்ஸ்ட் மேட்ச் எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்முடா மேப்ல வரும். சோ அது வரைக்கும் எல்லாம் லைவ் பாத்துட்டே இருங்க.